இறைமகன் இயேசுவின் திருப்பெயரால் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலே ஏற்படுகிற துன்பங்களிலெல்லாம் மிகவும் கொடுமையானது என்று சொல்வது தனிமை. பல நேரங்களிலே நம்முடைய உணர்வுகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, தனிமை என்னை வாட்டுகிறது என்கிற சூழல் இருக்கிறது. பல நேரங்களில் அது நம்முடைய பொறுப்புகளை சரியாமல் செய்ய விடாமல் தடுக்கிறது. இவ்வளவு வேலையை நான் செய்யணும், இவ்வளவு பொறுப்புகள் எனக்கு இருக்குது. இந்த குடும்ப பொறுப்பு இருக்கிறது, அலுவலக பொறுப்புகள் இருக்கிறது, மற்றும் சமுதாயத்தில் எனக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றன. ஆனால் என்னை புரிந்து கொள்வதற்குரியவர்கள் யாரும் இல்லை என்கின்ற ஒரு சூழல் பல நேரங்களிலே மக்களுக்கு ஏற்படுகிறது. சில நேரங்களில் இந்த தனிமை அதிகமாக வாட்டுகின்ற போது மிக மிக கடை எல்லையான தற்கொலைக்கும் போய்விடுகிறார். ஆனால் இயேசுநாதர் நம்மை எல்லாம் பார்த்து சொல்கிறார், இதோ உலக முடிவு பரியந்தம் என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்திய 28:20. இதோ உலக முடிவு பரியந்தம் என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு நிமிடம் கூட, ஒரு நாள் கூட உங்களை விட்டு நான் விலகுவதில்லை. இது எப்போது இயேசுநாதர் சொல்கிறார் என்று சொன்னால், இயேசுவை சிலுவையிலே அறைகிறார்கள், அவர் அடக்கம் செய்யப்படுகிறார், கல்லறைக்குள் செல்கிறார், 3 நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சியளிக்கிறார். பிறகு அவர் விண்ணுக்கு போவதற்கு முன்பாக, விண்ணேற்றத்துக்கு முன்பாக, பரமேறுதலுக்கு முன்பாக இந்த சீடர்களுக்கெல்லாம் சில பொறுப்புகளை, முக்கியமான பொறுப்புகளை கொடுக்கிறார். என்ன பொறுப்புகளை கொடுக்கிறார்? மத்திய 28:16-20 அந்த பகுதி இருக்கிறது. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள்.
அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ அப்போது கூட ஐயமுற்றார்கள். இயேசு அவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்று சொல்கிறார். ஒரு மாபெரும் பணி இயேசுவுக்கு சீடராக்குவதற்கு. எல்லா மக்களினங்களுக்கும் சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இயேசு வரவில்லை, இந்த உலகத்துக்காக வந்தவர். இந்த உலகம் மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் சீடர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் சீடர் என்று சொல்வது ஏதோ ஒரு மதத்தை சாருவது என்பது பொருள் அல்ல. ஏதோ நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்துடுங்கிறது இல்லை. இயேசுடைய கற்பனைகள், அந்த அன்பை காட்டுங்கள். எல்லோரையும் நேசியுங்கள், எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள். அவருடைய சீடர்கள் என்பது அதுதான். சீடருக்கு சரியான விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஊசியை பின்தொடர்கிற நூல் போல பின்தொடர வேண்டும். ஏதோ இந்த கட்டளை அந்த கட்டளை என்பது மட்டுமல்ல, இயேசு எப்படி நடந்தாரோ அவருடைய பாதையிலே செல்ல வேண்டும். சீடராக்குங்கள். இது எளிதான தொழிலா? விரைவிலே பணியை செய்ய முடியுமா? நல்லவர்களாக்க முடியுமா? தீமையிலிருந்து விலக்கிக் கொள்ள முடியுமா? இயேசு சொல்கிறார், இந்த பணி உங்களுடைய பணி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, நாம் எல்லாரும் முதலாவது நாம் சீடராக வேண்டும். சீடராகது என்று சொல்வது இயேசுவைப் போல் அன்பின் வழியிலே இருக்க வேண்டும். அவர் போல் மனதுருக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் போல எப்போது மக்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படி ஆகிற போது இந்த உலகமே ஒரு மகிழ்ச்சியின் உலகமாக மாற முடியும். ஆகியவர் சொல்கிறார், சீடராக்குங்கள். சீடராக்குங்கள் என்பது ஒரு பதமாக இருக்கலாம், ஒரு வேர்டாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய பணி, நீங்கள் ஒரு அலுவலகத்தில் இருந்து பாருங்கள், எல்லாரையும் நேர்மையோடு நடக்க சொல்லி பாருங்கள், அல்லது எந்த வியாபாரத்திலிருந்து பாருங்கள், நேர்மையை சொல்லுங்கள், அன்பை சொல்லுங்கள். ஆசிரியராக எந்த பணியாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எந்த பணிக்காக நாம் அழைக்கப்பட்டோம் அதற்கு உண்மையோடு இருங்கள் சொல்லுங்கள். அதுதான் முதல் ஸ்டெப். நாம் எந்த பணியில் இருந்தாலும் ஏதோ ஊதியத்துக்காக லாபத்துக்காக அல்ல, கடவுள் எனக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார் மற்றவர்கள் பயனடைவதற்காக. நானும் வாழ வேண்டும் என்பதற்காக எனக்கு ஏதோ ஒரு ஊதியம் கிடைக்கிறதே தவிர, ஊதியம் அல்ல முக்கியம். பிறருக்கு சேவை செய்வது. ஒரு அரசு அலுவலர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் எத்தனையோ பேர் வருகிறார்கள், எத்தனையோ ஃபைல்ஸ் இருக்கு. ஒரு ஃபைல் நகர்ந்தால் எத்தனையோ பேருடைய வாழ்வு வளரும். அதே போல் ஒரு ஆசிரியரிடத்தில் ஏராளமான பிள்ளைகள் வருகிறார்கள். ஒரு பிள்ளையினுடைய வாழ்வு நம்ம கையில் இருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். நம்மை நாடியவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அதுதான் இயேசு முன்வைத்தார். இயேசு பணி ஏற்பதற்காக அல்ல, தொண்டை ஏற்பதற்காக அல்ல, தொண்டு செய்வதற்காக வந்தேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மனநிலையை மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். இது எளிதான பணியா? சீடராக்குவது என்று சொல்வது எல்லாரையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குழுவிலே சேர்த்து விடுவது, மதத்திலே சேர்த்து விடுவது அல்ல, அவரைப் போல் வாழ கற்றுக் கொடுப்பது, நாம் வாழ்வது. இது எப்படி? ஒருவேளை நமக்கு தயக்கமாக இருக்கலாம். இதை போன்ற பெரிய பணி எதுவும் இல்லை. அதே போல் நம்முடைய குடும்பத்திலே அநேக பணிகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. பல நேரத்தில் இதெல்லாம் செய்ய முடியாது என்கிற தனிமையை உணர்கின்றோம். ஆனால் அப்போது சொல்கிறார், விண்ணிலும் மண்ணிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதனுடைய பொருள் அதுதான். நீங்கள் இந்த பணிகளை செய்கிற போது உங்களுடைய குடும்ப பொறுப்புகளையோ, உங்களுடைய அலுவலக பொறுப்புகளையோ, உங்களுடைய சமுதாய கடமைகளையோ நிறைவேற்றுகிற போது நீங்கள் தனியாக இல்லை,
எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தை ஏற்று போகிறீர்கள். ஆகையினால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எது வரைக்கும் இருப்பேன்? இந்த உலக முடிவு பரியந்தம் என்னால் உங்களோடு இருப்பேன். மத்தேயு 28:20. என்னால் உங்களோடு கூட இருக்கேன், தனிமை என்று நினைக்காதீர்கள். இந்த நேரத்திலும் இந்த இரவிலே பலர் தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, என்னுடைய கஷ்டத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் தனிமையாக இருக்கேன். குடும்பத்திலே மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலே நான் தனிமையாக இருக்கிறேன். இதை யாராலும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய பாரத்தை நான் சுமந்து நானே தனியாக தவிக்கிறேன். இதை இறக்கி வைப்பதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இயேசு சொல்கிறார், இதோ உலகின் முடிவு பரியந்தும் என்னால் உங்களோடு கூட இருக்கிறேன். ஏதோ நான் பரிசுத்தவான்கள் ஆகிவிட்டதுனால் அல்ல, பவுலடியார் என்கிற இயேசுவின் அடியார் ஒருவர் சொல்வார் ரோமர் 8:18, நான் பரிசுத்தமாக இருப்பதனாலே அல்ல, நாம் பாவிகளாக இருக்கையிலேயே கடவுள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நமக்காக தன்னுடைய மகனை கொடுத்து அந்த மகன் நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். தம் மகனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பாரோ என்று திருமறை கேட்கிறது. அதனால் இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் யாராவது தனிமையை உணர்வீர்களானால், நான் தனியாக இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. பல நேரங்களில் இளைஞர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, பல தவறான முடிவுக்கு வருகிறார்கள், தற்கொலைக்கு போய்விடுகிறார்கள். இதை அடிக்கடி நாம் செய்தித்தாளில் பார்க்கிறோம். வாழ்க்கை வாழ்ந்து பயனில்லை. இல்லை அன்பர்களே, கடவுள் உங்களை ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். உங்களை தனியாக அவர் விட்டுவிடவில்லை. உலகின் முடிவு பரியந்த என்னாலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுடைய தேவைகள், கவலைகள், பாரங்கள், ஏன் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் கூட அவர் விட்டு சொல்லுங்க. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார் இயேசு. என்னிடத்தில் யாரை வந்தாலும் இப்போ அப்படின்னு சொல்கிற ஆள் இல்லை நான். நீ எப்பேற்பட்ட நிலையிலே வந்தாலும் இயேசு சொல்கிறார், வருந்தி இழைத்து பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரையும் கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன். அதனால் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. சிறப்பாக என் இரவை தம்பி தங்கைகளே, சில நேரத்தில் வயது முதிர்ந்தவர்கள், நம்மை கவனிப்பதற்கு யார் இல்லை என்கின்ற முதியோரே, இன்னும் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்ப தலைவர்களை மத்திய வயதில் இருப்பார்கள், யார்கிட்ட இந்த பாரத்தெல்லாம் சொல்லுவேன்? இயேசு சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கேன், விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரம் எனக்கு இருக்கிறது, அந்த அதிகாரமுடையவர் நான் இருக்கிறேன், நீ போ, நீ வாழ்க்கையை சந்தோஷமாய் நடப்பி, நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ தனிமையாக இல்லை, உன்னை படைத்த ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், பரிசுத்தாவியானவர்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார், அவர் எப்போ நமக்குள்ளேயே வாசம் செய்கிறவர், குடிகொண்டிருக்கிற கடவுள். ஆகையினால் என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சோர்வடைய வேண்டாம், தனிமை என்று நினைக்க வேண்டாம், தனிமையில் இல்லை. யோவான் இயேசுனுடைய அன்பு சீடர், அவர் பத்மு என்கிற தனித்தீவிலே அடைக்கப்பட்டார், ஆனால் இயேசு இருந்ததினாலே தான் அவர் திருவெளிப்பாடு என்கின்ற அந்த நூலை எழுதினார். பவுலடியார் சிறைச்சாலையிலே பல நேரங்களிலே தனிமை சிறையிலே அடைக்கப்பட்டார், அப்போதுதான் பல சிறைச்சாலை மடல்களை எழுதினார். ஏனென்று சொன்னால், எந்த உலக சக்தியும் அதிகாரமும் நம்மை தனிமைப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், நம்மை படைத்த கடவுள் நம்மோடு இருக்கிறார், இமானுவேலராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உணர்வு இருக்குமானால் இந்த தனிமை நம்மை விட்டு பறந்து போகும். அதுவும் நம்மோடு கூட இருக்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது,
அவர் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள். ஆகினால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பிள்ளைகளே, நீங்கள் தனியாக இல்லை. இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள். மகிழ்ச்சியோடு வாழுங்கள். மகிழ்ச்சியாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இந்த உலகத்தில் உங்களை துயரத்துக்கு உட்படுத்துவதற்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இயேசு நம்மோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகையில் எனக்கு என்ன குறை என்று சொல்வோம். உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கீழே காண்கின்ற அலைபேசியிலே எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம் ஜெபத்தை கேட்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பலர் நாங்கள் தனிமையிலே இருக்கிறோம், எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கில்லை. எங்கள் அப்பா அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க, எங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாட்டாங்க, எங்களுடைய ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், நண்பர்கள் புரிந்து கொள்ள மாட்டார் என்று சொல்கிறார்கள். நான் தனிமையிலே வாடுகிறேன் என்று யாராவது நினைப்பார்களா? நான் நினைத்து கொண்டிருக்கிறவர்களை நீர் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னோடு இருக்கிறேன். உலகின் முடிவு பரியந்தம் என்னாலும் உன்னோடு இருக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயினால் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று சொல்கிறீர். அனைவருக்கும் மகிழ்ச்சியை தாரும். இப்போதும் துன்பத்திலே துயரத்திலே இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை தாரும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று மாற்றும். தேவையில் இருக்கிற தேவைகளை எல்லாம் நீ சந்தியும். பணப்பிரச்சனையில் இருக்கிற அதிலிருந்து விடுதலை தாரும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை தாரும். ஆண்டவரே, எந்த காரியத்துக்காக இப்பொழுது வேண்டிக் கொண்டிருந்தாலும் உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதி. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.